வணக்கம் நண்பர்களே, டிரைவ் வித் நோவா. காலையில் நல்ல மழை, அம்பூர் ரொம்ப அழகாக காட்சி அளிக்குது. நம்ம இப்போது ஜமுனாமுத்தூர் போயிட்டுருக்கேன். நமக்கு எதிரில் ஒரு பெரிய மலையை பார்க்குறோம். இப்போ ஆம்பூர் டு வாணியம்பாடி போகிற வழியில் இருக்கிறது. நேராக போகும்போது அந்த மலைக்கு பக்கத்தில் போய் தான் வாணியம்பாடி போவோம். ஆனால் நான் லெஃப்ட்டில் கட் பண்ணி ஒரு ஷார்ட்கட் ரூட்டில் ஆலங்காயம் போய் ஜமுனாமுத்தூர் போகணும். அதனால் இன்னொரு வழியில், காட்டுக்கொள்ளைன்ற வழியில் நான் போகணும் அப்படின்னு சொல்லி நீ ஷார்ட் ரூட்டை பிடிச்சிடலான்னு சொல்லி. இந்த மலைக்கு பின்னாடி இருக்கிற ஊர் தான் ஆலங்காயம். அப்போ இந்த ஷார்ட் ரூட்டில் போனேன்னா ஒரு வனப்பகுதியை கடந்து தான் நான் போகணும். அதனால் அந்த காட்டுப்பகுதி வழியாக போக போகிறேன். நீங்களும் என் கூட வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த காலை பொழுது. அழகாக மழை பெஞ்சு ரொம்ப சில்லுன்னு இருக்குது. எப்பவுமே மலையில் மழை வந்துட்டு மலை மேலே போனால் அது ஒரு ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கறதுக்கும் மைண்டுக்கும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். வாங்க பார்ப்போம். ஜமுனாமுத்தூருடைய கிட்ட வந்துட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் பஸ் ஸ்டாண்டு, லெஃப்ட் எடுத்தோம்னா பீமன் நீர்வீழ்ச்சி, அது பக்கம் போனோம்னா பீமன் ஃபால்ஸில் தண்ணி நல்லாயிருக்கும் இப்போ மழை காலங்களில். ஆனால் இன்றைக்கி எனக்கு அங்கே போகிறதுக்கு டைம் இல்லை. நான் வேறு ஒரு ப்ரோக்ராமுக்காக நாங்கள் ஜமுனாமுத்தூர் வந்திருக்கிறேன். இந்த வழியில் நேராக போனோம்னா லேக் இருக்குது. லேக் பக்கத்திலே தங்குவதற்கான இடங்கள் எல்லாம் இருக்குது. ஒரு 2.5 kilometers இங்கிறது இந்த பீமன் ஃபால்ஸு. ரொம்ப அழகாக இருக்கும். Ella está
está soltera, no tiene alguien que la amarra. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜமுனாமத்தூர் ஆம்பூர்லேருந்து ஜமுனாமத்தூர் போகிறது எப்படி இருக்குது, அந்த வழி எப்படி இருக்குது, அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சேன். இந்த இடத்துக்கு போகணுன்றவங்க சென்னையிலேருந்து வருகிறவர்கள், இல்லை வேலூர்லேருந்து வருகிறவர்கள், ஆம்பூர்லேருந்து 2 கிலோமீட்டர் தாண்டி 500 இடத்துல லெஃப்ட் எடுத்தோம்னா வாணிபடி போகாத ஒரு ஷார்ட் ரூட் வருது. அந்த ரூட்டில் போய் நம்ம போனோம்னா ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் அந்த ஃபாரஸ்ட் ஏரியா போகிறதுக்கு. அந்த ரோடு இப்போ புதுசாக போட்டிருக்கிறதுனால நான் வரும்போது வாணிபாடி வழியாக வந்தேன். அதுவும் நல்ல ஒரு பயணம். இப்போ நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்கனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, லைக் வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நான் அடுத்த முறை போகும்போது அமிர்தி வழியாக, வேலூர்லேருந்து அமிர்தி, அமிர்தியிலேருந்து அப்படியே மேலே ஜமுனாமத்தூர் போகிறது, அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்னொரு கொடைக்கானலை பார்க்கலாம். அந்த ரூட்டில் போனோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை போடுறேன். தொடர்ந்து என்னுடைய எல்லா அப்டேட்ஸும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.